இன்னைக்கு பால் பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பிடி அரிசி எடுத்துக்கலாம். வறுத்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஆமாம், அப்புறம் அதை மிக்சியில் கொஞ்சம் லேசாக உடச்சி விட்டா மிக்சி புதுசாக இல்லாத நல்லா இருக்கும். அப்புறம் சொத்தை களைஞ்சி சொத்தை வச்சுட்டு கொஞ்சம் பாலும் ஜலமுமாக வச்சு நல்லா குக்கரில் ஒரு அஞ்சாறு சத்தம் விட்டு சின்னதாக வேக வச்சு விட்டுறது. வேக விடுறது எத்தனை பால் விடலாம்? ஒரு டம்ளருக்கு உள்ளது, ஒரு பெரிய சாதாரண டம்ளருக்குள்ள அளவுக்கு ரெண்டையுமா கலந்து விட்டுருது. நல்லா வெந்தப்புறம் திறந்து நல்லா பா முக்கால் லிட்டர் நல்ல பாலை இந்த அளவுக்கு ஊற்றி சின்னதாக அடுப்பை வச்சு கொஞ்சம் நழி அது அப்படியே உருகணும். வெந்து வெக்க வேகணும், நல்லா ஒரு அரை மணியானும் நல்லா வேக விட்டுருணும். குக்கரில் வேற கத்தி விடுறது இல்லையா, அந்த அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலர் விட்டுரும். வேறு குங்கும பூ போட்டால் போதும். சர்க்கரை வறுத்த அரிசியை மிக்சியில் உடச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இதில்? இதில் வந்து அரிசி வறுத்த அரிசியை ஊற வச்சாச்சு, உடச்சி மிக்சியில் உடச்சிட்டு ஊற வச்சுருந்தோம். களைஞ்சிட்டு அதையும் போட்டு இதால் 1 கப்பு பாலும் ஜலமுமா இந்த டம்ளரால் அதை ஊற்றிருக்கு. ஒன்று விட்டுருக்கேன், ஒன்று விட்டுருக்கேன். 1 கரண்டி அந்த அரிசிக்கு. ஓகே, அதை போய் இதை நல்லா மூடி வச்சு நல்லா சத்தம் போடுவேன். 5 சத்தம் போல வரட்டும். ஓ, 5-6 சத்தம் வந்ததும் அப்புறமா சின்னது பண்ணி அணைச்சுட்டு கொஞ்சம் நாளி, அப்புறம் பாலை விட்டு நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்புறம் சர்க்கரையும் போட்டு. இப்போ இதுக்கு எவ்வளோ 5 சத்தம் வரணுமா? 5-6. ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா வேகம். ஆமாம், கூட ஒன்று வந்ததுனால தப்பு இல்லை. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு அணைச்சதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்தா அந்த அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கோ. இந்தளவு வெந்துடுத்துன்னா நல்லா இருக்கும் பாயசத்தில் போடுறதே. இப்போ எடுத்துட்ட பாலில் 1/4 லிட்டர் பாலை இந்த பேனில் ஊற்றிருக்கேன். இதில் நல்லா சூடு வந்தவுடனே வெந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பாலில் கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு எடுத்து வச்சு 3 கரண்டி போடுற. எவ்வளோ? 3 கரண்டி. இந்த கரண்டி இல அரிசி போட்டுக்கோ. அதே கரண்டி, அதனால 3 கரண்டி பாலுக்கு சேர்த்து. தல் தட்டி போடும் மச்சிய போட. ஆ, போடும் ஃபஸ்ட்டு. அப்படியே கலரிண்டே இருக்கணும் இல்லையா? சக்கரை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கலர் பண்ணி பொங்காத இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனை போட்டுருவா சில பேர் அடிங்க பொங்கியோட. சர்க்கரை போட்டுட்டா ரொம்ப பொங்கி வர, ரொம்ப மேல பொங்கி வர. ரொம்ப முன்னாடியும் சர்க்கரையை போட முடியாது. குங்கும உப்பு பாலையும் விட்டுல குங்கும உப்பு பால். சரி, சேர்ந்து கொதிக்க அதுல இறங்கிக்கலாம். இதுல 3 பங்கு சர்க்கரை போட்டிருக்கேன் அரிசிக்கு. அந்த சர்க்கரை வந்து அவளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
சில பேர் ரெண்டு கூட போட்டுப்பா, கம்மியாக வேணும்னா அது அவளோட டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுது. இந்த பதம் போடுறோம் போடுறோம் நாவி ஆக ஆற ஆற அந்த சர்க்கரையோட பா போட்டுக்கோ இல்லையா, எரியணும். ஓகே, நிதானமாக இருக்கும். ரொம்ப இது ரொம்ப கெட்டியாக போட்டுனாரு. இப்போ பார்த்தா அப்படி இருக்கு. கொஞ்சம் ஒரு மணி நேரம் போனால் ஆறிந்து எரியும். எரிகளோட பருது அரிசி நண்ணா சரி அடியில் அணைச்சி விடுறேன். நான் அணைச்சி அரிசி நண்ணா வெந்துண்டு அப்படி இருக்கணும். அம்பாளுக்கு நிவேதனத்துக்கு பால் பாயசம் தயார். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், நன்னாவும் இருக்கும்.